மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பயிற்சி புத்தகம் ஆறாம் வகுப்பு தமிழில் உள்ள பயிற்சித்தாள் இரண்டை பற்றி பார்க்க போகின்றோம் இயல் ஒன்று பயிற்சித்தாள் இரண்டு கவிதை பேழை தமிழ் கும்மி இப்ப இதில் உள்ள வினாக்களை நம்ம பார்க்கலாம் ஒன்று பின்வருவனவற்றுள் கும்மி கொட்டுதல் என்பது டேஷ் ஆகும் விடை இ கைகளை கொட்டி ஓசை எழுப்புவது விடை இ கைகளை கொட்டி ஓசை எழுப்புவது இரண்டு கோதையர் என்னும் சொல் யாரை குறிக்கிறது கோதையர் என்னும் சொல் ஆ பெண்டிர் பெண்டிரை குறிக்கிறது விடை ஆ பெண்டிர் மூன்று இளங்கோதையர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இளமை கூட்டல் கோதையர் என்று பிரித்து எழுத வேண்டும் விடை ஆ இளமை கூட்டல் கோதையர் நான்கு கீழ்காணும் பத்தியை படித்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றைக் கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி இப்பொழுது கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் ஆ தமிழின் புகழ் டேஷ் திசையிலும் பரவிட வேண்டும் விடை எட்டு ஆ தமிழ் நூல்கள் டேஷ் போன்றவை விடை தமிழ் நூல்கள் உயிர் போன்றவை ஐந்து சரியா தவறா ஆ கடல் பெருக்கிற்கும் அழியாதது நம் தமிழ்மொழி விடை சரி ஆ, ஊழி என்ற சொல்லின் பொருள் ஊற்று என்பதாகும் இது தவறான கூற்று ஆறு தமிழ்மொழி இவற்றையெல்லாம் கடந்து நிலைத்து நிற்கிறது விடை பெரும் கடல் சீற்றங்கள் காலமாற்றங்கள் பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகியவற்றை கடந்து நிலைத்து நிற்கிறது ஏழு ஒத்த ஓசை அமையாத இணையை கண்டறிக ஆ கொட்டு எட்டு ஆ ஊழி ஆளி இ பூண்டவர் மேதினி ஈ பொய் மெய் இதில் ஒத்த ஓசை அமையாத இணை பூண்டவர் மேதினி இ பூண்டவர் மேதினி எட்டு கீழ்காண்பனவற்றுள் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களை வட்டமிடுக பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கொய்யாக்கனி நூராசிரியம் பாவிய கொத்து ஒன்பது உங்கள் வாழிடத்தில் நீங்கள் கேட்ட ஏதேனும் ஒரு நாட்டுப்புற பாடல் குறித்து கீழ்காணும் செய்திகள் வெளிப்படும் வண்ணம் பேசுவதற்கேற்ப பத்து வரி எழுதுக இதில் பாடல் தலைப்பு கேட்ட நிகழ்வு மற்றும் இடம் பாடலின் பொருள் பாடல் கூறும் செய்தி அல்லது நீதி ஆகியவை இடம்பெற வேண்டும் விடை பாடல் தலைப்பு முளைப்பாரி கேட்ட நிகழ்வு மற்றும் இடம் கோவில் பாடலின் பொருள் நவதானியங்களை விதைத்து முளைப்பாரி உருவாக்குதல் நீதி தானியங்களை பயிரிடும் முறையை அறிந்து கொள்ளுதல் பத்து பாடலடிகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஊழி பானூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் இப்போது வினாக்களுக்கான விடையை பார்ப்போம் ஒன்று பொருள் எழுதுக ஆழி ஆழி என்றால் கடல் ஆழி என்பதன் பொருள் கடல் இரண்டு பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ள சொற்களை எடுத்து எழுதுக இந்த பாடலில் ஊழி ஆழி அழியாமலே ஊழி ஆழி அழியாமலே இதில் லீ என்பது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ளன மூன்று எதிர்ச்சொல் தருக பெரும் முற்றும் இந்த இரண்டு சொற்களுக்குமான எதிர்ச்சொல் பெரும் சிறும் முற்றும் தொடக்கம் மாணவ செல்வங்களே இன்றைய பயிற்சித்தாள் இரண்டு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் பயிற்சித்தாள் மூன்றை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்